சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. சார் மைண்ட் டெலூஷன், சிப் டிரைவிங். சிப் டிரைவிங்? ஆமா சார். சார் மைண்ட் டெலூஷன், ब्लड சர்க்குலேட் வெல், ब्लड டஸ் நாட். அவ்வளவுதான். அட்ரோபின். அவ்வளவுதான். அட்ரோபின் கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். எல்லாராலையும் காமனா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பேஷண்ட் வெர்ஷன் இருக்கும். அவங்க சொன்ன விஷயம் தானே பாருங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெத்தாலஜி கிரியேட்டர் இது வந்து ஒரு லேயர் ரிமூவ் ஆகுது. இந்த பெத்தாலஜி உண்டாக்கிய ஒரு மனநிலைங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் ரிமூவ் ஆகுது. அந்த மருந்து நக்ஸ்வாமிக்கு ஒர்க் ஆகலன்னு இல்லை, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் இந்த செகண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த நக்ஸ்வாமிக்கா வந்து பாருங்க, நக்ஸ்வாமிக்காவே நம்ம மருந்து மாத்தல. Until the all the potencies are exhausted, நான் அதை ட்ரை பண்ணேன். 3200 ஒன்றும் ஃபுல்லாக அதை அந்த மருந்தோட பொட்டன்சி எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த மருந்தை ட்ரை பண்ண தப்பு கிடையாது. உடனே மாத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் ரத்த ஓட்டம் இல்லை, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மருந்து கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறப்ப அதுதான் வந்து ஒரு ப்ரெசன்ட் ப்ரிடாமினாக இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான மருந்து கொடுக்குறப்ப அட்ரோஃபின் 3200 கொடுத்து 200 கொடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த பேப்பிலோயிடுமாவே இல்லை, சிடி ஸ்கேனில் இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷன் இல்லை, விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு. இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர் டென்ஷனால உண்டான அந்த அழுத்தத்தினால உண்டான டிம் விஷன் எல்லாமே அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு. நல்ல அருமையான கேஸ். அதாவது ஆர்ஓஹெச்சில் ஒரு ஹோப்பை உண்டாக்குறதுக்கான கேஸ். சாதாரண சளி ஜுரத்துக்கு மட்டும்தான் பெலடோனா ஹைஓசைமஸ் அப்படின்னு இல்லை, இந்த காமனான அன்காமனான மருந்தும் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது. அப்புறம் இன்னொரு கேஸ் விட்டிலிகோ. இந்த விட்டிலிகோவில் அந்த பாட்டிக்கு வந்து பிகினிங்கில் என்னால் மருந்து கரெக்டாக கொடுக்க முடியலை. அது ஒரு 2-3 விசிட் வந்து என்னால் மெடிசன் கரெக்டாக கொடுக்க முடியலை, ஒன்றும் சேஞ்ச் இல்லை. என்ன சொல்கிறாங்க பேஷண்ட், என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துல ஸ்க்ராச் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் அப்படியே அந்த ஒயிட் ஸ்பாட் வந்துடுது. நீ ஸ்க்ராச் பண்ணி ரொம்ப நேரம் ஒரு 2 நாள் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து லிகோ விட்டிலிகோ ஃபார்ம் ஆகிடுது. அப்படியே கிராஜுவலாக இச்சிங் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் போயிட்டே இருக்கு. 2-3 விசிட்டில் வந்து அந்த இச்சிங்கை கூட என்னால் குறைக்க முடியலை, கரெக்டான மெடிசன் நம்ம கொடுக்க முடியலை, ஸ்டேட்டை என்னால் கரெக்டாக குடிக்க முடியல. ஒரு டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இதை பார்த்தாலே எனக்கே கன்றாவே இருக்கு, எனக்கே அருவருப்பாக இருக்கு. நான் இங்கே இதை போய் இதோட நான் போய் வெளியில் போனேன்னு என்ன ஆகும், என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான் கேஸ். சொல்லுங்க. டெலூஷன் அக்லி. டெலூஷன் அக்லி? ஆ ஓகே. ஃபியர் ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். டிஸ்கஸ்ட். ஓகே. Disgust himself. Disgust. என்ன ரெமடி? Disfigured being. Delusion? Disfigured being. Delusion disfigured na irukku. Fear of being disfigured na irukku. Delusion disfigured ka. Disgust. இல்ல சார், fear. Fear. என்ன ரெமடி? நீங்க சொன்னதுல தான் மருந்து இருக்கு. என்ன போட்டேன்னா, in disgust oneself. என்னங்க? Disgust oneself. சரி. Del fear disgust of self. Disgust himself, fear opinion of other. கேஸ்ட் ஜெர்மானியம் மட்டும் கொடுத்தேன். ஜெர்மானியம் மட்டும் 3200 வரைக்கும் போச்சு. ஹெரிங் லாஸ் கியூர் மாதிரி தலையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இதில் இருந்தது அந்த ஹெரிங்லா கேட்டிங்களா, ஹெரிங்லா வரும் வரணும்னு அவசியம் இருக்கு அப்படின்னு மேலேயும் தான் குறைஞ்சிச்சு. ஓரளவுக்கு நல்லாவே நல்லா குட் சேஞ்சஸ் இருந்தது ஃபுல்லாக. மேலேருந்து அந்த ஸ்பாட் வந்து இச்சி குறைஞ்சிச்சு. இந்த கேஸுக்கு வந்து அதை எலிமினேஷன் வந்து ஒரு தடவை ஃபீவர், அப்புறம் வந்து ஒரு லூஸ் மோஷன் மாரி வந்தது, அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக வந்துச்சு. ஜெர்மானியை மட்டும் 3200 ஒன்றை முறையும் கொடுத்தேன். இன்னொரு கேஸ் வந்து அக்யூட் டான்ஸ்லேட்டிஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டான்ஸ்லேட்டிஸ். எல்லாருமே நீங்களே எல்லா ரூபிரிக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியுது.
உங்கள ஃபைன் டியூன் பண்ணிட்டு உங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். ஹோப் கொடுக்கிறது தான் சொல்றேன் இல்லையா. நான் ஒன்றும் பெரிய ரூப்ரிக்லாம் ஒன்றும் போடல, சிம்பிளான ரூப்ரிக் தான். பேர் தான் ரேர் ரூப்ரிக்னு சொல்லியிருக்கோம், காமனான ரூப்ரிக் தான், எல்லாராலையும் இது கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் லா டிரான்ஸ்லேட்டிஸ் அதில் வந்து என்ன அந்த கேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பொண்ணு வந்திருக்காங்க, அம்மா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து வலிக்குது, எரியுது, முழுங்க முடியல, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டான்சிலுக்குள்ளார பஸ் வச்சிருக்கு பாருங்க டாக்டர், அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பஸ் வச்சிருக்கிறத பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. ஐயோ என்னமோ வந்து வெள்ளையா வச்சிருக்கு, என்னமோ இதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து அதை வச்சுதான் நான் மருந்து கொடுத்தேன். அதை சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. பொண்ணு சொன்னதும் இருக்கு, பட் பிபிபிங்கிறது அந்த ஸ்டேட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோங்கிறதுலதான் ரகு மாறும். இந்த கேஸ்ல வந்து பிபிபிங்கிறது வந்து அந்த அம்மா சொன்ன விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அம்மா வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. எப்படி ஹவு டு எக்ஸ்பிரஸ் இந்த அக்யூட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது முக்கியம். எப்படி பிஹேவ் பண்ணுறங்கிறது வந்து நம்ம, அதாவது நமக்கு எயித்தாப்லேயே பிஹேவ் பண்ணுறதுங்கிறது ஓகே. எல்லா கேஸும் நம்ம அதாவது அக்யூட் சஃபரிங்கில் நமக்கு எதிராக, அதாவது பீக்கில் சஃபரிங் இருக்கிறப்ப மட்டும்தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வீட்டில் என்ன நடந்திருக்கு, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க அம்மாவே சொன்னதுனால அதை வச்சு நம்ம மருந்து கொடுத்தோம். ட்ரை பண்ணுங்க. என்ன மருந்து சார்? ஃபியர் அன்னோன். ஃபியர் ஃபியர் அன்னோன் வருமா சார்? சரி சார். வீப்பிங் ஃப்ரம் ஃபியர். வீப்பிங் ஃப்ரம் ஃபியர். ஓகே, நெருங்கிட்டீங்க. நெருங்கிட்டீங்க. அதை பாருங்க, சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் ஓகே தான், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் அவ்வளோதான். எல்லா விஷயத்தையும் கம்பைன் பண்ணணும். மறுபடியும் எல்லா மருந்தோட டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டத்தையும் போட்டோம் அப்படின்னம்னா அது பாலிகிரிஸ்ட் வரும். அது ஸ்டேட் கிடையாது. இந்த ஸ்டேட்டுங்கிறது இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, பொண்ணு வந்து வீட்டில் இதே தான் புலம்பிக்கிட்டு, ஐயோ அந்த வெள்ளையா ஒன்று இருக்கு, பஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு, வெள்ளையா இருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஸ்டேட். இது வந்து நேராக பார்க்கல, பேஷண்ட் சொல்லலை, பேஷண்டோட பைஸ்டாண்டர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்த பிபிபி இதை வச்சு மருந்து. Anguish pain from the word, weeping anguish from bell urthalla. Adana yanga solranga weeping anguish from solliranga weeping anguish from the word direct ave rubric irukku paarenga ellame vandircha weeping avoda expression discouraged courage discouraged discouraged aayi alugiranga எதனால டான்சிலிட்டிஸ் இதுதான் ஸ்டேட். எபிஸ் மெலிஃபிகா 30 ஒரு டோஸ் கொடுத்தோடனே ஜுரம் வந்துச்சு. நான் சொல்லிட்டேன் மரம் இந்த பஸ் போகணும்னா முதல்ல வந்து யூ ஹாவ் டு ப்ரிடிக்ட் த கேஸ். ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஆர்ஓஹெச்சில் வந்து ப்ரிடிக்ஷன் முக்கியம். ப்ரிடிக்டிவ் ஃபாலோவர்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அவங்க அந்த செகண்ட் மெத்தட் நம்ம கான்ஸ்டியூஷனாக மருந்து கொடுக்குறப்ப என்னென்ன விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதேமாரி இதுலேயும் ஆர்ஓஹெச்லையும் கண்டிப்பாக வந்து ப்ரிடிக்ஷன் முக்கியம். மருந்து கொடுத்தோன்னே ஜுரம் வந்துருச்சு, வலிக்கு தான் வந்தால் ஜுரம் வந்துருச்சு மகன், நீ மருந்து கொடுத்தோடனே நீ என்ன விஷயம் நடக்குங்கிறது யூ ஹாவ் டு ப்ரிடிக்ட் அண்ட் டெல் த இன்சிடென்ட் டு த பேஷண்ட். கண்டிப்பாக ஃபீவர் வரும், ஃபீவர் வந்ததுக்கு பிற்பாடு பெயின் குறையும், அதுக்கப்புறமேல அந்த பஸ்ஸு ரிலீஸ் ஆகி சரியாகும் அப்படிங்கிறது. மருந்து கொடுத்து மதியத்துக்குள்ளே ஜுரம் வந்துருச்சு, சிவியர் ஃபீவர். அதுக்கப்புறமேலு ஃபீவர் முடிஞ்சோன்னா அந்த
பஸ் வந்து டக்குனு கரண்ட் கீழே விழுவது, அதுக்கப்புறம் வந்து பெயின் குறையுது, ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆயிடுறாங்க. ஒரு 1 or 2 days நார்மல் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஃபோன் கேஸு, ஒரு அக்யூட் எமர்ஜென்சி கேஸு. அதாவது என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் தான், அதாவது இன்டியூஸ்டு அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் இன்டியூஸ்டு அபார்ஷனுக்கு பிற்பாடு சிவியர் யூட்ரன் ப்ளீடிங், ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. கண்டினியூஸ் யூட்ரன் ப்ளீடிங், அலோபதிக் மெடிசன் எதுவும் கொடுத்து, ஹார்மோனல் மெடிசன், நிறைய மெடிசன் கொடுத்தும் அந்த ப்ளீடிங் நிற்கவே இல்லை. ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஃபோனில் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கிறத சொல்கிறேன், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் ரூபிக்காக. டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரே ரத்தம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே திருதிருன்னு ஆகிட்டு தலை சுத்துற மாதிரி ஆகிட்டு, எவ்வளோ ரத்தம் போகுது டாக்டர், இவ்வளவு போனுச்சுன்னா என்ன ஆகிறது? இதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நான் எடுத்துட்டு இந்த பிபிபி மட்டும் சொல்கிறேன். அது என்ன ஷார்ட் டைம் இருக்கிறதுனால அதை மட்டும் சொல்கிறேன், அது ஒன்று உங்களால் பண்ண முடியும். இவ்வளோ ரத்தம் போகுது, இவ்வளோ போனுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது சொல்லுங்க. Cease to flow? Vertigo at, looking at. என்ன மருந்து? செனிகா. செனிகா. இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, அந்த பிளட்டை போய் பார்த்துட்டு வந்தானே, எவ்வளோ பிளட் போகுது, எவ்வளோ பிளட் போனால் என்ன ஆகுறது உடம்பு? Something will happen, a uterine hemorrhage. Fear of blood. அது இவ்வளவு ரத்தம் போகுது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ரத்தம் போனச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரூப்ரிக். Fear something will happen. டைரக்ட் ரூப்ரிக்கா இருக்கு பாருங்க. பிளாட்டினா 30 கொடுத்து ஒரு மணி நேரத்துல யூட்ரைன் ப்ளீடிங் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமேல இது ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆக்சன். அது ஒரு கேஸ் நான் சொல்லணும்ல, ஃபாலோ அப் நிறைய பேர் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் போட்டோன்னே நிற்கிது பாசிட்டிவ் ரியாக்ஷன். அதுக்கப்புறமே என்ன யூட்ரைன் டிப்ரீஸ் இருக்கோ அது எல்லாமே வெளில வந்து விழுந்துச்சு சாயந்தரம் வரைக்கும். அது காலைல கொடுத்தோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக எலிமினேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக நான் ஒரு நாளில் இன்னும் போயிட்டு பிளாட்டினா 30 ஒன்று ரெப்டேஷனை பண்ணல, 30 ஒரே டோஸ். நெக்ஸ்ட் கேஸ், நெக்ஸ்ட் கேஸு ரொம்ப சிம்பிள் கேஸ் தான், காஃப் கேஸு. இந்த காஃப் கேஸில் ஒரு 5 வெர்ஷன் போல் இருக்குது. அந்த 5 வெர்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணி எனக்கு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அந்த காஃப் ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருமி டயர்டாகிடுது சார், இருமி வெலவெலன்னு ஆகிடுது உடம்பு வந்து, இருமி டயர்டாகிடுது, இருமி வெலவெலப்பாக ஆகிடுது அப்படின்னு ஒரு கேஸு. இன்னொரு கேஸு, இருமணனா அப்படியே பொறி தட்ட மாதிரி ஒன்றுமே தெரில சார், ஒன்றுமே தெரில, அப்படியே ஒன்றுமே இன்னைக்கு இருக்கிறீங்களா என்னன்னே தெரில, கண்ணே அப்படியே இருக்கிட்டு அப்படியே மங்களாக போயிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன். இன்னொரு கேஸு, இன்னொரு சில்ட்ரன் கேஸு. அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, பாடம் படிச்சுட்டு இருக்கேன், அந்தளவு கண்டினியூஸாக காஃபி வருது, அந்த காஃப் வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? காஃப் வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. என்னன்னு நடத்துறது, டீச்சர்ஸ் நடத்துறது புரிஞ்சுக்க முடியல. என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்திருக்கு, ஒரு 5 நிமிஷம் ஒண்ணுமே தெரியல, என்னன்னு புரிஞ்சுக்க முடியல, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல, எதையுமே திங்க் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருமல் வருது.
எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் கேஸ் ஒரே மருந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறதுனால சொல்றேன் சொல்லுங்க ஹலோ டல்னஸ் காஃப் ஃப்ரம் சொல்லுங்க அன்கான்சியஸ் காஃப் ஃப்ரம் வருமா சார் அப்படி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சொன்னீங்களா யார் பேரு ஆமா செந்தில் குமார் செல்வம் சார் சரி வெல்னஸ் காஃப் ஃப்ரம் அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதுனே பாருங்க டெல்னஸ் காஃப்ரம் இது மூணுமே எல்லாமே பாருங்க அது எல்லாம் மூணுமே ஒன்னா இருந்துச்சு பாருங்க டெல்னஸ் டெல்னஸ் எப்படி என்டர் பண்ணிருக்கல நான் என்டர் பண்ணேனா டெல்னஸ் இஸ் நதிங் பட் தி வீக்னஸ் தி எனர்ஜி இஸ் டிராப்பிங் டவுன் உங்களுடைய எனர்ஜி டிராப்பிங்னா டயர்னஸ் சொல்லலாம் நம்ம எல்லாமே டெலூஷன் போர் கீஸ் அப்படினு போர் தேவை இல்ல இது பேசிக் டெலூஷன் போர்ங்கிறது இட் இஸ் பேசிக் அதுல இருந்தா நீங்க ஃபவுண்டேஷன் நீங்க மறுபடியும் உங்களுடைய இன்டர்ப்ரிடேஷன் மாத்திக்கலாம் டெல்னஸ்ங்கிறது வந்து ஒரு வீக்னஸ் ஸ்லக்கிஷ்னஸ் அதான் முதல் சொன்னது இரும்பி இரும்பி டயர்ட் ஆயிடுதுங்கிறது அந்த அப்புறம் வந்து இரும்பி இரும்பி விஷனே டல் ஆயிடுது என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியல அவங்களுடைய பார்வை குறையுது அதுவும் டல்னஸ் அப்ப அந்த கேஸ்க்கு அதை அப்ளை பண்ணு இன்னொரு சில்ட்ரன் கேஸ்க்கு அந்த டிஃபிகல்டி ஆஃப் திங்கிங் டல்னஸ் டிஃபிகல்டி ஆஃப் திங்கிங் நடத்திட்டு இருக்காங்க இரும்பி இரும்பி என்ன நடத்துனாங்கன்னே தெரியல டாக்டர் அப்புறம் இன்னொரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க என்னன்னு புரியவே இல்லை புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு இருமல் வருது இருமி முடிச்சதுக்கு பிற்பாடு என்ன நடத்துறாங்கன்னு பக்கத்துல கேட்க வேண்டியதா இருக்கு இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் வெவ்வேறு விதமா நீங்களா இன்டர் பண்ண அதுல கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி பண்ணுங்க இதுதான் கரெக்டான ஸ்டேட்டா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஹெப்பார் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எலிமினேஷன் நடந்து கண்டிப்பா அந்த காஃபு நல்லா சரியாயிடும் ஒரு ஒரு மூட்டு வழியோட வராரு என்ன சொல்றாரு காமனா என்ன சொல்றாரு டாக்டர் வலினா கொஞ்ச நாச்சும் நடக்கணும்ல சுத்தமா நடக்க முடியலங்க வலி இருந்தா கொஞ்சம்னாச்சும் நடக்கணும்ல சுத்தமா நடக்கவே முடியல பாருங்க உட்காந்து எந்திரிக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கிற ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கிரிமாசோட இருக்கு அப்படி சுவிச்சு விட்டு எந்திரிக்கிறது உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டியது மனுஷனா கொஞ்சம்னாச்சும் நடக்கணும்ல சுத்தமா நடக்க முடியல உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு சார் அப்படிங்கிறது நிறைய கதை இருக்கு பட் அவர் சொன்ன விஷயத்துல பிபிபி மட்டும் என்ன இருக்கு வரலாம் என்ன சொல்றாரு அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க அதாவது Sir, delusion cannot walk. Hop or walk must something a rubric. He must walk. Delusion walk cannot. Sir, reveal panta sir. Okay. Delusion walk cannot. உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமம் அது உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு இந்த சிரமம் இந்த ஆங்கர்ங்கிறது நான் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல பார்த்தது ஆங்கர் பிளஸ் வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமம் தட் இஸ் இன்டரப்ஷன் ஆங்கர் இன்டரப்ஷன் டெலூஷன் வாக் எனக்கு டெலிபோரஸ் 30 அதுமே இருக்கும் ஒரு டிப்ரெஷன் கேஸ் இந்த டிப்ரெஷன் கேஸ் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான கேஸ் தான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் டிப்ரெஷன்ல அக்யூட் டிப்ரெஷன் இந்த ஷட் டவுன் பீரியட்ல நான் பார்த்த ஒரு ரிலேட்டிவ் தான் இந்த என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா
வீட்ல ஏதோ பிரச்சனை, அது அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, இப்போதைக்கு நல்லா இருக்காரு, ஏற்கனவே சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்து நார்மலானவர், இப்போ வந்து வீட்ல சண்டை போட்டு, இப்ப இந்த ஷட்டவுன் பீரியட் அப்ப சொல்ற வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாரு, வெளியில வந்துட்டு ஒவ்வொரு ரிலேஷன் வீட்டுக்கும் போறாரு, போயிட்டு போய் சாப்பிட்றாரு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாரு, அதேமாரி ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்றாரு, நைட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்றாரு, வீட்டுல நான் வந்து பழகினதுக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, நான் வந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு போயிடுறேன், நடுவில் வரப்போ வந்து மெடிக்கல் ஷாப்ல ஏதோ சாவறதுக்கு எதுவும் மாத்திரை கேட்டால் ஒன்றும் தரமாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றப்ப ஏன் இதே மாதிரிலாம் பேசுறீங்க, இதே மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்ப, நோ மோர் அட்வைஸ், எந்த அட்வைஸும் எனக்கு சொல்ல தேவையில்ல, நான் உங்க வீட்டுல ஒரு வேலை சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் வந்து நாகப்பட்டினம் போக வேண்டியது, நான் அந்த ஒரு வீட்டுல நைட்டு சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதே மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. இதே மாதிரி பேசுறத பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம், அதே மாதிரி பையனுக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணி இதே மாதிரி வந்திருக்காரு, வீட்டுல இருந்து வந்திருக்காரு, இதே மாதிரி சொல்றாரு என்ன நடந்தது அப்படிங்கறதுல, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து கிளம்பலான் இருக்காரு, இவரை வந்து குடிச்சு வைக்க முடியல, சாப்பிட்டாரு, அவருக்கு ஒரு எதுவுமே பேச முடியல. சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட உங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன், சாப்பாடை கொடுங்க நான் போறேன். இப்ப லாக்டவுன் பீரியடுங்க, இப்ப போய் இங்க போய் நாகப்பட்டினம் போவீங்க பேசாம இருங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்ப இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு மருந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, ஏன்னா வந்து ஒரு டெத்து டிசையர், ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது, இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். ஆனால் வந்து மருந்து வந்து அவர் கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிட மாட்டார். அப்போ நம்ம ஒரு மருந்தை கொடுத்து அவர் சாப்பிட்றப்ப தண்ணியில் அந்த மருந்தை போட்டு அவர் கொடுத்து அது தெரியாமல் குடித்தாரு, அதையுமே ஒரு சிப்பு தான் குடித்தாரு, அதுக்கப்புறமே கீழே வச்சுட்டாரு. இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாங்க? They say to flee away from home. Okay. Ohio SMS. Death desire anguish from fear of fleeing. Cheers. I reveal it. டெத்து டிசையர், அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கவலை ஏதோ வந்து சாகணும்னு நினைக்கிறாரு, பிளஸ் வந்து அட்மானிஷன் அக்ரவேஷன், ஏதோ அட்வைஸ் பண்ண வேணாங்கிறாரு, பெலடோனா தேட்டி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் பையனுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி பிரச்சனையில இருக்கு, நீங்க நேராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ள வந்தோடனே இவரோட ஸ்டேட் பயங்கரமா அக்ரவேட் ஆயிடு. அவரை பார்த்தோன்னு அந்த பையன் வந்த பையனை பார்த்தோன்னு ஓவர் பயங்கரமான கோவம், பல்ல கடிக்கிறாரு, ஓடுறாரு, வெளியில ஓடுறாரு. அப்ப பையன்கிட்ட வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். பையன் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன தகராறு, தள்ளுமுள்ளாய் போயிடுச்சு, அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டேன், அவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இதே மாதிரி நானும் பிடிச்சி தள்ளி விட்டேன், இதில் ஃபெட்டப் ஆகி தான் ஊட்ட விட்டு வெளில வந்துட்டாரு, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் என்னென்னமோ நினச்சி, பையன் அந்த நான் பண்ணதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து, அப்பாவோட காலெல்லாம் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை பற்றி அது கண்டுக்கவே இல்லை, உடம்பே அப்படியே ரிஜிடா இருக்கு, அப்படியே பல்லு கட்டி இறுக்கி இருக்கு, அவ்வளோ கோபம் வருது பையன் மேல. இதே சொல்றாரு, இதே மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துட்டேன், நீ ஒவ்வொரு தினம் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, நான் யாருக்கும் அப்பாவும் இல்லை பிள்ளையும் இல்லை, நடந்த சிச்சுவேஷன் இதுதான். அப்ப நான் காரணம் தெரிஞ்சதுனால, இதுதான் காரணம் தெரிஞ்சதுனால இந்த பெலடோனா தேர்ட் அப்ரோச், நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கான்ஸ்டியூஷனல் ப்ரெசன்ட் மென்டல் ஸ்டேட், இப்போ இந்த தேர்டு ப்ரெசன்ட் மென்டல் ஸ்டேட்லேருந்து சரி காசேட்டிவ் கிடச்சிருக்கிறதுனால நான் ஃபஸ்ட் அப்ரோச்சுக்கு போயிட்டேன் இன் ஷார்ட் டைம். ஏன் அப்படின்னா, பெலடோனா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, இங்கே இந்த சுச்சுவேஷனில் டைம் கிடையாது, பெலடோனா வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த காசேட்டிவ் மைண்டுங்கிறது வந்து இப்போ அந்த பைஸ்டாண்டர் அவருங்க சொல்றப்ப அதுக்கு உண்டான மருந்தை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்தாச்சு. என்ன மருந்து இருக்கலாங்க? ஹலோ, ஹயோசியாமஸ், ஹயோசியாமஸ், ஹயோஸ், இன்சல்ட் மார்டிஃபிகேஷன் பார்க்கலாமா அந்த கேஸ்ல?
ஸ்ரீதரன். Because he is being insulted by his son. அவ்வளவுதான் வேற ஸ்டெஃபி செகரியா உமா அவ்வளவுதான் மருந்து சொல்லிட்டீங்க ரூபிரிக் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வந்துரும் ஓகே தேங்க் யூ இன்டிக்னேஷன் ம் சொல்லுங்க அதான் இன்டிக்னேஷன் மிஸ்டீட் ஆஃப் அதர்ஸ் மிஸ்டீட் ஆஃப் அதர்ஸ் மற்றவங்களுடைய தவறான நடவடிக்கை செயல்னால ஏற்படுகின்ற கடுமையான கோபம் கடுமையான சினம் நேர்மையான கோபம் தி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ரூட்னஸ் ஆஃப் அதர் அதை தாங்கிய முடியல பையன் வந்து ஹர்ட்ரட் பர்சன் புவார் அஃபண்ட் அடையும் அந்த மனசை புண்படுத்தினதுனால வெறுப்பு அட்மானிஷன் அக்ரவேஷன் இதுவும் அவருக்கு தெரியாம அந்த பல்லு கட்டி போனதுக்கு பிற்பாடு அவருக்கு தெரியாம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஸ்டாஃப் சேரியா தேர்ட்டி கொடுக்குறோம் கொடுத்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஒரு மணி நேரம் நல்லா தூங்குறாரு நல்லா பார்க்கணும் இதுதான் பிரைமரி ஆக்ஷன் ஒரு மணி நேரம் நல்லா தூங்குறாரு அதுக்கப்புறமேல ஏற்கனவே சாப்பிட்டவர் மறுபடியும் சாப்பாடு கொண்டாங்கிறாரு அசிமுலேஷன் அங்கேயே ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏற்கனவே சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா நான் சாப்பிடல மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றாரு மறுபடியும் சாப்பிட்டுட்டு நாகப்பட்டினம் போனவர் வீட்டுக்கு போயிட்டார் எங்கள் லாக்டவுன் பீரியட்ல இவர் பின்னாடி தரத்துக்கிட்டு நாங்களும் போகிறோம் இவர் நாகப்பட்டினம் தான் போயிட்டாரா எங்கே போனாருன்னு தேவை மாட்டோம் கரெக்டாக நாகப்பட்டினம் போனார் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போனோம் நேராக வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த வீட்டில் உள்ளவங்க சித்தி வீடு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இதேமாரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரிப்ஸ் ஏற்றி ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் கொடுத்து ஒரு மாதம் மானிட்டர் பண்ணலன்னா சரியாகாது இந்த லாக்டவுன் பீரியடில் போய் எங்கே டாக்டரை தேடுறது என்னன்னே தெரில நீ தூக்கு மாத்திரை உடனே எழுதி கொடு எனக்கு அப்படின்னு எங்கே போய் தூக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறது வெயிட் பண்ணுங்க மருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொன்னதுக்கு பிற்பாடு நம்ம அதையும் கேட்காம அவங்க வந்து தூக்கு மாத்திரையெல்லாம் வாங்கி ஸ்டாண்ட் பையில் கையில் வச்சுருந்தாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு வாரம் தூங்கியிருக்காரு ஒரு வாரம் நல்ல தூக்கம் அந்த தூக்கம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு காலை படுத்துருக்கிறது மறுபடியும் தூங்குற சாப்பிடுவார் தூங்குவார் ஆனால் கோபம் குறையவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுறப்ப அப்புறம் பேர பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜமாக இருக்காரு கண்டிப்பாக அவங்களுக்கு ஆச்சரியம் ஒரே நீ கொடுத்த ஒரு மருந்தில் இன்ன நேரம் வந்து போய் சைக்காட்ரிக் ட்ரக் கொடுத்து ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் கொடுத்து தூக்கு மாத்திரையை போட்டு தான் அவரை தூங்க வைக்க முடியும் இல்லைன்னா எப்படியும் எஸ்கேப் ஆகிடுவார் இதேமாரி கண்டிஷன் ஏற்கனவே வந்திருக்கு ஏற்கனவே வந்தாலும் இதேமாரி தான் நடக்கும் கண்டிப்பாக வந்து மருந்து இல்லாமல் பண்ண முடியாது இந்த வாட்டி அவருடைய மனநிலையில் நம்ம மருந்து கொடுத்ததில் நோய்க்குண்டான காரணத்துல கரெக்டான மருந்து ஸ்டேட் கொடுக்குறப்ப ஸ்டாஃப் செக்ரட்டரி ஒரே டோஸ் ரெப்யூட்டேஷனே பண்ணல ஆட்டோமேட்டிக்கா அடிந்து இந்த ஷட் டவுன் பீரியட்ல பார்த்த கேஸ் நெக்ஸ்ட் கேஸ் ஒரு சிம்பிளா முடிச்சாரு ஒரு இம்பார்ட்டன்சி வராங்க அது அவங்க பேஷண்டோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா எனக்கு மாஸ்டிபேஷன் பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு டாக்டர் இதுதான் நான் பண்ணியிருக்கே கூடாது பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு எனக்கு எல்லாம் வீட்டில் மேரேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க எப்படி மேரேஜ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நான் மேரேஜ் பண்ண முடியும் நாளைக்கு மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் என்கிட்ட இருக்க போகிறதில்ல அப்படி மேரேஜ் பண்ணோம்னாலும் உனக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது எதுக்குடா நீ மேரேஜ் பண்ண அப்படின்னு நாலு பேர் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுதா இருக்கலாம் அவ்வளவுதான் delusion wifeful run away reproaches himself sensitive to what others say about her avladha staff secretary 30 போற பிறப்பாடு 30 ல இருந்து அதுக்கு அப்புறமேல வந்து 30 க்கு அப்புறம் 6 போயிருக்கேன் அது ஃபாலோ அப் இருந்ததுன்னா ஃபாலோ அப் செக்ஷன்ல பாப்ப எதுக்கு அப்படினு அதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெர்மட்டோரிய எல்லாம் குறஞ்சி ஓரளவுக்கு அந்த செக்ஷுவல் டிசைரே இல்லாம இருந்தது ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இம்ப்ளாய் ஆகும் நெக்ஸ்ட் கேஸ் ஒரு ஹெமிப்ளீஜியா ரைட் சைடட் பேரலைசிஸ் கேஸ்
கிரியேஷனுக்கு நிறைய கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையில என்ன வெர்ஷன் அவர் சொன்னார் அப்படின்னா, இந்த ஃபேரிஸ் வந்த பிறகு மனசை உடஞ்சு போயிட்டு சார், நொறுங்கி போயிட்டேன், உடஞ்சு போயிட்டேங்கிறாரு. அவ்வளோதாங்க, இதுதான் இதுதான் திரும்ப இதுதான் வந்து திருப்பி பிபி ஒரு நாலஞ்சு தடவை சொல்றாரு. மற்றதெல்லாம் கதை என்ன பண்ணுது பூஜா சார், அவ்வளோதான். டெலுஷன் பாடி பார்ட் கென்ட்ல படி பார்த்தோம்னா தூஜா ஒரு ரைட் தூஜா 34 பிறப்பாடு ரைட் சைட் பேரலைசிஸ் ஹெமி பிளீஜா கூட கிடையாது, இது ஹெமி பேரசிஸ் தான், இது பேரசிஸ் தான், பட் அது பியூட்டிஃபுல்லி ரெக்கவர். நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ரெஷன் கேஸ், அந்த கேஸ்க்கு டிப்ரெஷன் கேஸ் நெக்ஸ்ட் கேஸ். நிறைய ட்ரக்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம், அதாவது அவங்களுக்கு நோய்க்குண்டான காரணமான மனநிலைக்கு கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் காரணம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த லேயர் ரிமூவ் ஆகுது, காரணமான மனநிலையும் கொடுத்து கொடுக்குறப்பையும் அந்த டிப்ரெஷன் குறையலை. அப்பப்போ ஒரு ஃபியர் வருது, ஒரு பதட்டம் வருது, அதுக்கு வந்து ஆர்த்தரிக்கும், நிறைய லேயர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு லேயரில் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த டிப்ரெஷன்னால் என்னுடைய வேலையை நான் செய்ய முடியலை, என்னுடைய வேலையை நான் தானே செய்யணும். காலையில் எந்திரிக்கிறேன்னா வீட்டுக்காரருக்கு மற்றவங்களுக்கு என்னுடைய வேலை இருக்குல்ல, அதை நான் தானே செய்யணும், எனக்கு கில்ட்டியாக இருக்குது, என் வேலையை ஒழுங்காக செய்ய முடியலை அப்படிங்கிறது அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த விஷயத்துலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அப்புறம் செத்துலாம் நினைக்கிறேன், சரி எப்படி சாவலான்னு தெரியாததுனால போய் நெட்டில் போய் எப்படி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பாருங்க, ஒரே ரூபிரிக்ல அடங்கிட்டு வந்து டெலூஷன் ரிப்ரோச்சஸ் ஹஸ் நெக்லெக்டட் டியூட்டி டிசர்வ் பாராமெட்டாலிக் அதான சொன்னாங்க, என்னுடைய வேலையை செய்ய முடியல, அது குற்ற உணர்வு, ஆங்ஸைட்டி கான்சியஸ்னு போனீங்கன்னா நிறைய இருக்கும், அதான் இதான் ரூபிக். அப்புறம் சூசைடல் தாட் இன்டிஃபரண்ட் எவரேஜ், நேரம் 30 கொடுக்குறப்போ போட்ட உடனே வந்து அவங்க என்ன ஆகுவாங்க டிப்ரெஷன்ல, நார்மலா இருப்பாங்க, டக்குன்னு சைல்டிஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு குழந்தையா பேச ஆரம்பிச்சுவாங்க, என்ன டாக்டர் இப்படி இருக்கு, இது என்ன இப்படி இருக்கு, அப்படி உடனே மாறிடுவாங்க, உடனே மாறுவாங்க. அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்தப்போ இந்த இது வந்து அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்டை சொன்னதுக்கு பிற்பாடு சைல்டிஷாக மாறிட்டாங்க. அப்புறம் 1030 போட்டோன்னே இமீடியட்டாக அந்த ஸ்பாட் ரிசல்ட் வந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. இதுலேயும் ஒன்றும் எலிமினேஷன் நடக்கவே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நடந்துருந்துச்சு, மேபி இந்த ஸ்டேட் ரிமூவ் ஆனிச்சு அப்படிங்கிறதுனால நடக்கலை. அப்போ ஆரோகச்சில் இன்னும் 2-3 கேஸ் இருக்குது, 1 நிமிஷம் தான் இருக்கிறதுனால முடிச்சிடறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கேஸும் ஒரு மருந்தில் முடியறது கிடையாது, எல்லா மருந்தும் 171 அஃபோரிசத்தில் சொல்கிறப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்டிசோரிக் மெடிசன் கண்டிப்பாக தேவைப்படுது. பாருங்க, நான் வெனரல் கிரானிக் டிசீஸ் தேர்ஃபோர் த மோஸ்ட் யூஸ்வலி அரைசிங் ஃப்ரம் சோரா, ஒன் ஆஃபன் நீட் டு யூஸ் செவரல் ஆன்டிசோரிக் மெடிசன். ஒரு மருந்து முடிஞ்சு ஒரு ஆக்ஷனை முடிஞ்சோனதுக்கு பிற்பாடு இன்னொரு ஆன்டிசோரிக் மெடிசன் கண்டிப்பாக அதோட ஆக்ஷனை வந்து கண்டிப்பாக நிறைவு பண்ணணும். நீங்கள் கொடுக்குற பெலடோனாவே சரி பண்ணலாம், அந்த பெலடோனாவோட டிஃப்ரெண்ட் பொட்டன்சி சரி பண்ணலாம், இல்லை பெலடோன ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்கள் கொடுக்கக்கூடிய க்ரானிக் ட்ரக் கல்கேரியா கார்போ சல்ஃபரோ கண்டிப்பாக அதை சரி பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்படி தான் ஆரோச்சில் லேயர் ப்ரிஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஓகே முடிச்சுக்கலாம் சார், தேங்க்யூ. Hello. Okay, thank you doctor. Thank you very much. Thank you very much. Super. Thank you. Thank you sir. நாளை வகுப்பு சொல்லிருக்கேன் டக்கனே. நாளைக்கு பாலாஜி வர அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவார் பாருங்க. நன்றி நன்றி. பாலா சார். சார் நாளைக்கு டேட் போடுங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தான் நீங்க வரணும் சார், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகே ஓகே சார், நீங்க எடுத்தா அவர் போடலாம். ஆ ஆ அவர் போடலாம். ஆ